guys, this is Sumaya Maudu. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா CamScanner. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி ஹார்ட் காப்பியில் இருக்கிற டாக்குமெண்ட்டை சாஃப்ட் காப்பியாக கன்வெர்ட் பண்ணி அதை PDFஆக ஷேர் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ரைட், ஓகே. இந்த CamScanner ஆப் எங்களோட ஃபோனில் இல்லாட்டி நீங்கள் எப்படி அதை இன்ஸ்டால் பண்ணி எடுக்கணுமன்றதை இப்போ பார்ப்போம். நீங்கள் எங்களோட ஃபோனில் போய் ப்ளே ஸ்டோரில் எல்லா ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் CamScanner சர்ச் பண்ணணும். CamScanner சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டாகவே வந்துடும். ஸோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆல்ரெடி எனக்கு இன்ஸ்டால் ஆகி இருக்கிறதால ஓப்பன் அண்டு காட்டுது. புதுசாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எடுக்க போகிறாக்களுக்கு இன்ஸ்டால் அண்டு காட்டும். அது ஃபுல்லாக லோட் ஆகி முடிவு வரைக்கும் கேன்சல் அண்டு காட்டும். நீங்கள் அதை கேன்சல் பண்ணாமல் விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி அதை இன்ஸ்டால் அண்டு காட்டும். ரைட், இப்போ எனக்கு இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ நான் எப்படி என் ஃபோனில் இருக்கிற ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்து காட்டுன்றதை பார்ப்போம். இந்த இருக்கே CamScanner ஆப், அந்த ஆப்பை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறதால இது ஒன்றும் இஷ்யூஸ் காட்ட இல்லை. இல்லாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி எடுக்க போகிறாக்களுக்கு எல்லாம் எலோ பண்ண சொல்லி கேட்கும். எப்படி நீங்கள் அதை எலோ பண்ணணும், எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்கும். இப்போ தெரியாதாக்கள் இதை பார்க்கணுன்றதுக்காக நான் இதை என்ன அன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் மெதட்டை காட்டுறேன். ரைட், இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த ஆப் எனக்கு இப்போ அன்ஸ்டால் பண்ண போகிறேன். ஸோ அன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இப்போ நான் இதை புதுசாக உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். என் ஃபோன்லேருந்து போய்த்து இப்போ ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணியாச்சு. எனக்கு இப்போ இன்ஸ்டால்னு காட்டுது. என்ன நான் அன்ஸ்டால் பண்ணத்தால் அது என் ஃபோன்லேருந்து இல்லாமல் போய்த்து. ரைட், இப்போ இன்ஸ்டால்னு காட்டுறதால நான் அதை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இது லோட் ஆகி முடிய இன்ஸ்டால் ஆகும். ரைட், இது ஃபுல் ரவுண்ட் லோட் ஆகி முடிய வரைக்கும் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு ஆப் வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணக்குள்ளே நீங்கள் பார்க்கணும் என்னென்னா அதுக்கு ஸ்டார் ரேட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ணுற பர்சன்டேஜ் வச்சு தான் அதுக்கு ஸ்டார் ரேட் கொடுப்பாங்க. அப்போ அதை பார்த்து நீங்கள் உங்களோட புது ஆப், நீங்கள் புதுசாக ஒரு ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி எடுக்க போக்குள்ள உங்களுக்கு வழங்கணும். இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் இதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஒரு எஃபெக்டும் இல்லை, அதில் நம்ம யூஸ் பண்ணலாமன்றது உங்களுக்கு வழங்கணும். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் வந்து 100 மில்லியன் ப்ளஸ் பீப்புள்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணி இதை யூஸ் பண்ணுறாங்க. அதால் இதில் ஒரு மிஸ்டேக்கும் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தெரியாத புது ஆப் எதையாவது இன்ஸ்டால் பண்ண போக்குள்ள, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேமரா இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அதே மாதிரி உங்களுக்கு வேறு மாதிரி கேம்ஸ் ஏதாவது இன்ஸ்டால் பண்ணுவீங்க, அந்த டைமில் வந்து நீங்கள் இதை பார்த்துக்கொள்ளலாம். இப்போ இதை இன்ஸ்டால் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகினா அதில் ஓப்பன் அண்டு வந்துடும். ஸோ ஓப்பன் அண்டு இருக்கிறத அப்படியே நான் வச்சுட்டு பெக் வாரன். இப்போ என் ஃபோனில் வந்து அந்த ஆப் வந்துட்டு மற்ற ஆப் மாதிரியே இன்ஸ்டால் பண்ணி எடுத்ததால் அந்த ஆப் வந்துட்டு இப்போ நான் அந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணுறேன். ரைட், இந்த ஆப்பை வந்து இப்படி கிளிக் பண்ணால் இதில் ஃபஸ்ட்டாக ஒரு ஆப் வந்து நம்ம யூஸ் பண்ண போக்கில் கட்டாயம் ஆட்ஸ் வரும். அதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போ 4 பேஜில் இதுக்கு ஆட்ஸ் போட்டிருக்கிறாங்க. பார்த்து மேலே பார்த்தீங்கன்னா, சாரி, டாப் லெஃப்ட் கோர்னரில் பார்த்தீங்கன்னா க்ரோஸ் மார்க் கொண்டு இருக்கும். நீங்கள் அதை கொடுத்து இந்த ஹெட்டை க்ளோஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, இந்த ஹெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ பெக் வாரேன். பெக் வந்துண்டா இப்படி வரும். எல்லோ CamScanner டு அக்சஸ் ஃபோட்டோஸ் மீடியாஸ் அண்ட் ஃபைல்ஸ் ஆன் யுவர் டிவைஸ். இவ்வளவுமே எலோவ் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நான் எலோவ் பண்ணுறேன். ரைட், எலோவ் பண்ணியாச்சு. இப்போ நீங்கள் ஏதாவது ப்ரொஃபைல், வாட் டூ யூ டூ, என்ன செய்ய போகிறீங்க, இது ஏதாவது ப்ரொஃபைல் கொடுக்கணுமான்னு கேட்கும். நம்ம தேவையில்லை, அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு ஹெட் வரும். அந்த ஹெட்டை என்ன க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ டாக்குமெண்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டம் ரைட் கோர்னரில் ஒரு கேமரா மாதிரி உண்டு இருக்கும். அது ஸ்டார்ட் ஸ்கேனர்னு சொல்லுவோம். அந்த ஸ்டார்ட் ஸ்கேனர் நான் கொடுத்தேன்னா நம்மளோட டாக்குமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுற மூடு, ஸ்கேன் பண்ணுற மூடுக்கு அது வந்துடும். அதில் வந்து கேட்கும் எலோ CamScanner டு டேக் பிக்சர்ஸ் அண்ட் ரெக்கார்ட் வீடியோஸ்ன்னு கேட்கும். அதில் வைல் யூஸிங் திஸ் ஆப் இதை வந்து நான் கொடுக்குறேன். கொடுத்தா அது வந்து ஸ்கேன் பண்ணுற மூடுக்கு வந்துடும். இப்போ ஒரு ஹெட் வந்துக்கு எப்படி எடுக்கணுமன்றதுக்கு சிம்பிள் போட்டிருக்காங்க. அது வந்து நான் க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் எடுக்கிற மூடுக்கு வந்துட்டு இப்போ நான் எடுக்க போகிறேன். இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா பொட்டம் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கேமராவை வச்சு எடுக்கலாம். அதுக்கு முதல் நான் மேலே போட்டுக்க டூல்ஸ் த யூசேஜ் என்னன்றதை சொல்ல போகிறேன். இந்த CamScanner பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நீங்கள் இதில் காட்டுற கீழே இருக்கிறத பார்த்தீங்கன்னா வழங்கும் PPT டு எக்ஸல், அதே மாதிரி டு ஃபோட்டோ டு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் ஐடி கார்ட் புக் இந்த ஃபார்மெட்டில் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இவ்வளோத்தையும் வச்சு நீங்கள் இந்த ஆப்பில் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம்ன்றது தான் கீழே போட்டுக்காங்க. இப்போ நான் டாக்குமெண்ட் ஒன்று எப்படி ஷேர் பண்ணுறது பற்றி சொல்ல போகிறேன். ஸோ நான் டாக்குமெண்ட்டை வச்சு யூஸ் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மோ ஆக்ஷன் பட்டன் இருக்கும். அந்த மோ ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா கிரேடுன்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் அக்யூரேட்டாக சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்காக அதில் வந்து பாக்ஸ் பாக்ஸ் ஃபார்மெட்டில் போட்டு காட்டுவாங்க. நம்மளுக்கு அப்படி பாக்ஸ் ஃபார்மெட்டில் தேவையில்லை, நீங்களே எடுப்பீங்களா இருந்தால் அதை கேன்சல் பண்ணணும்.
அதே மாதிரி நெக்ஸ்ட் சவுண்ட் பட்டன் தேவையானதை வச்சுக்கொள்ளலாம், இல்லாட்டி கேன்சல் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஸ்ப்ரிட் லெவல் தேவையானதை வச்சுக்கொள்ளலாம், இல்லாட்டி எடுத்துக்கொள்ளலாம். டிஃபால்ட்டாக இதில் சில செக்ஷன் செட்டிங்ஸ் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம கூட ஒன்றும் செய்ய தேவையில்லை. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டாக நீங்கள் எந்த ஃபார்மெட்டில் வச்சு இதை எடுக்க போகிறீங்களான்னு சொல்லி கேட்கும். அதில் ஒட்டோ ரொட்டேட்டில் வச்சு எடுக்க போகிறீங்களா, இல்லாட்டி லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுக்க போகிறீங்களா, போர்ட்ரேட்டில் வச்சு எடுக்க போகிறீங்களான்றதை கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் எடுக்க போகிற டாக்குமெண்ட் வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபார்மெட்டில் வச்சு எடுக்கணுமென்னா நீங்கள் அந்த லேண்ட்ஸ்கேப்பை வந்து நீங்கள் கொடுக்கலாம். அது உங்களுக்கு தேவை இல்லாட்டி ஒட்டோ இது நீங்கள் எப்படி ஃபிக்ஸ் பண்ணிலேன்னு எடுக்காமல் இருந்தீங்கன்னு, இப்போ நீங்கள் இது அக்யூரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணாட்டியும் இது பிரச்சனை இல்லை. ஏன்னா டிஃபால்ட்டாக ஒட்டோ ரொட்டேட்டில் இருக்கி ஒட்டோ ரொட்டேட்டில் இருந்தால் நீங்கள் டாக்குமெண்ட் எடுத்த பிறகு அதை டேர்ன் பண்ணியும் எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு கன்ஃபிடென்ட்டாக நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க, இது லேண்ட்ஸ்கேப்பில் தான் எனக்கு இந்த டாக்குமெண்ட் தேவைண்டா, நீங்கள் இந்த லேண்ட்ஸ்கேப்பை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கும் ஆகிடும். அது தேவை இல்லாட்டி நீங்கள் ஒட்டோ ரொட்டேட்டை கொடுங்க. இப்போ நம்ம ஒட்டோ ரொட்டேட்லேயே கொடுத்து எடுப்போம். ரைட், அடுத்தது சென்டரில் இருக்கிறத ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கூட கெப்ஷன் வந்து ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமானது கேட்கும். இது ஏன் இது கொடுக்கணும்னா, நீங்கள் எந்த இடத்துல சரியாக கொண்டு போய் வைக்கிறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இதை கெப்ஷர் பண்ணும். இல்லாட்டி நம்ம ஆஃப் பண்ணி வச்சோம்னா நம்மளே இதை ப்ரெஸ் பண்ணி அந்த கெப்ஷரை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது ஹெச்டி. இந்த ஹெச்டி வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறத பிக்சர்ஸ் எந்த இதில் இருக்கணும்னு கேட்கும். அதில் டிஃபால்ட்டாகவே இருக்கி 3264x2448 இந்த பிக்சர்ஸில் இருக்கு, நம்மளுக்கு அது போதும். உங்களுக்கு ஹை குவாலிட்டியில் தேவைன்னா மற்ற பிக்சர்ஸ் கொடுக்கலாம். மேல இருக்கிற ரெண்டு 4000x3000 போட்டிருக்காங்க, அது வந்து நம்ம பை பண்ணி எடுக்கணும், அது நம்மளுக்கு தேவையில்லை. சும்மா நார்மலாக இருக்கிறது வந்து அதில் வச்சு நம்ம எடுத்து பார்ப்போம். அதே மாதிரி இங்கேயில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா டாப் ரைட் கார்னரில் இருக்கி, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃப்ளேஷ் ஆட்டோ, ஃப்ளேஷ் ஆன், ஃப்ளேஷ் ஆஃப், டார்ச் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளேஷ் ஆன் பண்ணி எடுக்கணும்னா நீங்கள் ஆன் பண்ணி கொடுக்கலாம், ஆஃப் பண்ணி எடுக்கணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி ஆட்டோ கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோ ஆஃப் பண்ண மாதிரி மூடில் தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஆன் பண்ணி ஒருவேளை இதை எடுக்க போகிற இந்த ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா இருந்தால் மேபி அதில் ஃப்ளேஷ் லைட் உங்களோட எழுத்து கொஞ்சம் கிளியர் இல்லாமல் இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. ஸோ நீங்கள் ஃப்ளேஷ் ஆட்டோவிலேயே வச்சு உங்களோட ஃபோட்டோஸை எடுத்துக்கொள்ளலாம். ரைட், இப்போ இதை பற்றியாக சொல்லியாச்சு. இப்போ லாஸ்ட்டில் இருக்கிறத கொஞ்சம் பாருங்கள். இதில் வந்து இம்பார்ட்டண்ட் ஒன்று இருக்குது, பெச் மூடுன்னு இருக்குது. இங்கே பெச் மூடுன்னு இருக்கிறதுல வந்து ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று சிங்கிள் மூட், அடுத்தது பெச் மூட். சிங்கிள் மூடுனா நம்ம ஃபோட்டோ எடுத்து நம்மளே எடிட் பண்ணிக்கொள்ளலாம். பெச் மூடுண்டா அதுவே ஃபோட்டோ கேப்சர் பண்ணி எடுத்து அதுவே எடிட் பண்ணி அது உங்களுக்கு கடைசியாக PDF டாக்குமெண்ட்டுக்கு வரக்கிட்ட வந்தால் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது என்னத்துக்கு நம்ம யூஸ் பண்ணணும்னா, நீங்கள் நிறைய டாக்குமெண்ட் சேம் டைமில் நீங்கள் எடுக்க போக்குள்ள நீங்கள் ஒவ்வொன்றையும் எடிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு டைம் டிலே ஆகும். ஸோ நீங்கள் பெச் மூடை கொடுத்து எல்லா ஃபோட்டோஸும் எடுத்த முடிய கடைசியாக நீங்கள் ஒரு ரீசெக் பண்ணிங்கன்னா ஓகே. சிங்கிள் மூடில் கொஞ்சம் டாக்குமெண்ட் நீங்கள் எடுக்க போகிறீங்க, இது எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்களே எடிட் பண்ணி ஒவ்வொரு ஸ்லைடுக்கு போட்டு வைக்கலாம். கீழே வைக்கிற இம்போர்ட்டை பார்த்தீங்கன்னா, அந்த இம்போர்ட்டை நான் கிளிக் பண்ணி காட்டுறேன். இது வந்து உங்களோட ஃபோனில் உள்ள டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்து அந்த மூடுக்கு ஆக்கி வைக்கிறதுக்கு கேட்கும். ரைட், இதில் பாருங்கள் ஐ கொட் இட் நான் கொடுத்து இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன். எனக்கு இவ்வளோ டாக்குமெண்ட்டையும் வந்து எனக்கு எடுத்தாங்கன்னு. ஸோ இம்போர்ட் 6 நான் கொடுக்குறேன். அதில் வந்து 6 இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறதால 6 சொல்லி காட்டுது. ஓகே, இந்த ப்ராசஸ் முடிய இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொன்று வந்துட்டு, இப்போ நீங்கள் யாருக்கும் ஹெச்டி காப்பி அக்யூரேட்டாக ஷேர் பண்ணணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிங்களா இந்த இதில் CamScannerல நீங்கள் போட்டு அனுப்பலாம். இப்படி இதில் போட்டு நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணி அனுப்பலாம். அது ஓகே, நான் இப்போ அதை சொல்ல வரையில. ஓகே, இப்போ பாருங்கள் CamScannerல அடுத்த விஷயம் இம்போர்ட் ஃபைல். இப்போ உங்களோட ஃபோனில் இருக்கிற PDF-ல நீங்கள் ஏதாவது ஒரு ஏதாவது பேஜை நீங்கள் ஷேர் பண்ணுறனாலும் ஷேர் பண்ணலாம். இந்த இம்போர்ட் ஃபைலை கொடுத்தீங்கன்னா நீங்கள் இதில் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் எடுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் தினகரன் நினைக்கிறது வந்து செலக்ட் பண்ணி இம்போர்ட் ஃபைலை கொடுக்குறேன். ஓகே, இந்த இம்போர்ட் ஃபைல் வந்து இப்போ ஒவ்வொரு பேஜுக்கும் ஓனர் வந்துட்டு நெவாஸ்க் ஓகே கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு பேஜுக்கு வந்துட்டு இப்போ நீங்கள் இதில் வச்சு ரீடிங் வியூவில் கூட பார்க்கலாம் எந்தெந்த பேஜில் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். ரைட், ஓகே, இப்போ எப்படி உங்களோட டாக்குமெண்ட்டை கேப்ஷர் பண்ணி எடுக்கலாம்ன்றதை பார்ப்போம். நான் கேப்ஷர் பண்ணி எடுக்கிற மூடுக்கு வந்துட்டேன், ஃபோனை வைக்கிறேன். வச்சு நான் அதை வந்து கேப்ஷர் பண்ணேன். கீழே இருக்கிற அந்த க்ரீன் கலர் கேமரா மார்க்கை கொடுத்தீங்கன்னா கேப்ஷர் ஆகும்.
ரைட், இப்போ கேப்ஷர் பண்ணிட்டேன். இப்போ சிங்கிள் மோட்டில் இருக்குது, அதால் வந்து இது எனக்கு காட்டுது எடிட் பண்ணுறதுக்கு. இது தேவைன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இதில் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு என்ன மெதட்டில் தேவைன்னு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து இருந்துடும் பேஜ் சைஸுக்கு. ரைட், இப்போ நான் வந்து கீழே நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டை கொடுத்தா இது ஸ்கேன் ஆகிடும். ஓகே, இது ஸ்கேன் ஆகிடும். இதில் வந்து மெஜிக் கலரை கொடுத்தீங்கன்னா அது ஓகே, அது நல்ல கிளியராக இருக்கும். ஆனால் நான் இதில் ஒரிஜினல் கொடுக்குறேன். என்னோட இது சர்டிஃபிகேட்ன்றதால ஒரிஜினல் ஃபார்மெட்டில் ஷேர் பண்ண சொன்னால் இந்த எப்போ நீங்கள் வச்சு யூஸ் பண்ணி எடுக்கிறது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நான் ஒரிஜினலில் வச்சு கீழே கிட பொட்டம் ரைட் கோர்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிக் மார்க் கொண்டு இருக்கும், அந்த டிக் மார்க்கை கொடுக்குறேன். ஏன்னா நான் நிறைய டாக்குமெண்ட் ஷேர் பண்ண வேண்டியிருக்கிற சிச்சுவேஷனால். நான் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா டெப் டு ஆட் நியூ பேஜ், டெப் டு ஆட் நியூ பேஜ்னா நான் இன்னொரு பேஜ் இன்னும் எடுக்க போகிறேன். ஸோ அந்த டாக்குமெண்ட் அந்த பேஜ் எடுத்து முடித்தாச்சு. இப்போ அடுத்த பேஜ் எடுக்கிறதுக்கு அடுத்த பேஜ் எடுக்க போகிறேன். இப்போ செகண்ட் பேஜ் எடுக்கிறதுக்காக அதே மாதிரியே கேப்சர் பண்ணி, இப்போ செகண்ட் பேஜ் வந்து இந்த ப்ராப்பராக இல்லை, அப்போ நான் அந்த பாக்ஸ் ஃபார்மெட்டுக்கே இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு எடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்து இதையும் ஒரிஜினலுக்கு ஆக்கி எடுக்கிறேன். ஸோ டிக் மார்க்கை கொடுக்குறேன். தேர்ட் ஒன் ஃபோர் டாக்குமெண்ட்ஸ் நான் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன கவனிக்கணுமெண்டா, இப்போ நீங்கள் எடுத்துட்டீங்க, இதில் உங்களுக்கு வந்து செகண்ட் அடுத்த ஃபோட்டோவோ இல்லாட்டி தேர்ட் அடுத்த ஃபோட்டோவோ உங்களுக்கு பிடிக்க இல்லை, அதை நீங்கள் மாற்றணுமா இருந்தால் நீங்கள் அழகாக அதை சேஞ்ச் பண்ணலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நான் இதை லாங் ப்ரெஸ் பண்ணியிருக்கிறேன். லாங் ப்ரெஸ் பண்ணி இப்போ நான் வந்து இந்த வரைக்கும் இதை வந்து செகண்ட் பேஜுக்கு போட போகிறேன்டா, செகண்டில் போடலாம். ஃபஸ்ட்டில் போடணும்டா, ஃபஸ்ட்டில் போடலாம். தேவையான மாதிரி நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். மேபி உங்களுக்கு செகண்ட் அடுத்த ஃபோட்டோ பிடிக்க இல்லை, அந்த ஃபோட்டோவை நீங்கள் டிலீட் பண்ணணுமென்றாலும் அதை டிலீட் பண்ணலாம். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதை நான் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பேக் வந்து இப்போ இதை டிலீட் பண்ணணுமென்றாலும் நம்ம டிலீட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் எது தேவையில்லையோ அதை டிலீட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் ஒருக்கா கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபுல் ஸ்க்ரீன் வியூக்கு வந்துடும். மேலே டாப் ரைட் கோர்னரில் பார்த்தீங்கன்னா மோ ஆக்ஷன் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன செய்ய போகிறீங்களான்னு சொல்லி கேட்கும். சர்வ் டு கேலரியா இல்லாட்டி என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கும். ரீடேக் பண்ண போகிறீங்களா, பேஜ் நேம் கொடுக்க போகிறீங்களான்னு கேட்கும். நம்ம தேவையில்லாட்டி அதை டிலீட் கொடுத்தா அதை டிலீட் ஆகிடும். ரைட், டிலீட் கொடுத்து நீங்கள் ஓகே பண்ணிங்கண்டா. நான் மூணு டாக்குமெண்ட் வச்சுருக்கிறேன். வச்சு இப்போ நான் இதை வந்து PDF-ஆக கன்வெர்ட் பண்ண போகிறேன். கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்றதை பார்ப்போம். மேலே பாருங்கள், டாப் லெஃப்ட் கார்னரில் கேம் ஸ்கேனர் எந்த டேட்டில் எடுத்தீங்க, எந்த டைமில் எடுத்தீங்கன்றது இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீநேம் சேஞ்ச் பண்ண சொல்லி கேட்டு வரும். இதில் வந்து நீங்கள் ரீநேம் சேஞ்ச் பண்ணணும். சர்டிஃபிகேட்டுன்னு நான் சேஞ்ச் பண்ணுறேன். சர்டிஃபிகேட்டுன்னு சேஞ்ச் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தா இப்போ இந்த PDF நேம் வந்து சர்டிஃபிகேட். இது நான் எப்படி இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணது, ஷேர் ஆப்ஷனை கொடுக்குறேன். இந்த ஷேர் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் எதில் ஷேர் பண்ண, JPG-ல கொடுக்க போகிறீங்களா இல்லை டெக்ஸ்ட் ஃபார்மெட்டில் கொடுக்க போகிறீங்களான்றதுக்கு இலகக்கும் அதில் நீங்கள் கொடுங்க. அதே மாதிரி எந்தில் ஷேர் பண்ண போகிறீங்களேன்னு சொல்லி கேட்கும், அதையும் நீங்கள் கொடுக்கலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண கொடுத்து கண்டினியூவை கொடுங்க. இதெல்லாம் எக்ரி பண்ணணும். எக்ரி பண்ணி கண்டினியூ கொடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் செய்ய போக்குள்ள எல்லாத்துக்கும் எலோ கேட்கும். நீங்கள் எலோ எக்ரி எல்லாம் கொடுத்து தான் இதை யூஸ் பண்ணணும். கொடுத்து வாட்ஸ்அப்பை நான் அன்லாக் பண்ணி. ரைட், இப்போ இஃப்தா ரெண்டு நான் ஒரு தேர்மல் குரூப் ஒன்று வச்சுருக்கிறேன். அந்த குரூப்புக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இஃப்தா ரெண்டு இருக்கிறத வந்து நான் ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட்டை கொடுத்தா அந்த டாக்குமெண்ட் வந்துடும். இதே மாதிரி நிறைய வீடியோஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காமிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். குட் லக்.